ஹே ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிரேட் ஓப்பனிங் தான் கைஸ் பார்க்க போகிறோம். கிரேட்னா வந்து வெறும் வந்து கிளாசிக் கிரேட் மட்டும் கிடையாது, இந்த வீடியோவில் கிளாசிக்கு சப்ளை ப்ரீமியம்னு சொல்லிட்டு ஓவராலாக ஒரு 40 கிரேட் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ நம்மளுக்கு சென்ட் பண்ணது நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர். ஸோ அவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே இருக்குது. அவர் வந்து வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்திங்கன்னா வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் தான் ப்ரோ அதுன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட் வந்து பின் பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா, கிரேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான டைம் எதுன்னு வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைம்லாம் வந்து பிடிக்காது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில், ப்ரோ கிரேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம் சொல்லுங்கன்னு. ஸோ அதனால் வந்து சொல்கிறேன், ஆக்சுவலாக வந்து அதெல்லாம் வந்து கணக்கே வந்து வராது. உங்களுடைய லக்கு வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் கைஸ் அவுட் ஃபிட்டு எல்லாமே கிடைக்கிறது. நீங்கள் வந்து சிங்கிள் கூப்பன் வச்சுருந்து ஓப்பன் பண்ணி கூட சில பேருக்கு வந்து மித்திக்கெலாம் வேறு கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து சொல்ல வரேன். லக் இருந்தால் போதும், டைம்லாம் வந்து தேவையில்லை. பட் இருந்தாலும் இந்த வீடியோ லாஸ்ட்டில் டைம் வந்து சொல்லிடுறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம சப்ஸ்கிரைபருடைய கிரேட் ஓப்பனிங் வீடியோவை பார்த்துடலாம். ஓகே கைஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் கிடச்சிடும். ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து சென்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ நூப் சஞ்சு. ஸோ இவர் தான் வந்து நம்மளுக்கு வீடியோ வந்து சென்ட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துலாம், ப்ரோ பிக் ஃபேன் ஆஃப் யூ, நான் இதை 10th அப்போ ஓப்பன் பண்ணேன், அதாவது 10th ஜூலை அப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காராம். ஸோ இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள், இந்தியன் சர்வர் தான். ஓகே, தெளிவாக வந்து சொல்லிட்டாரு, இந்தியன் சர்வரில் ஓப்பன் பண்ண கிரேட் கைஸ் இது. ப்ளீஸ் அப்லோட் பை யுவர் ஃபேன் ப்ரோ நூப் சஞ்சு. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், இப்போ வந்து இவருடைய கிரேட் ஓப்பனிங் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுப்போம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. ஸோ கைஸ், நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரேட் ஓப்பனிங் வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு ப்ரீமியம் கிரேட் வந்து ஓப்பன் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப மொக்கையான ப்ரீமியம் கிரேட் தான். அதனால் வந்து நெக்ஸ்ட்டு ப்ரீமியம் கிரேட் வந்தோடனே ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ப்ரீமியம் கிரேட் ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல, நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஓப்பன் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். என்னுடைய இமெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இவருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்தாச்சு. இவர் வந்து ஓப்பன் பண்ண டைமிங் வந்து பார்த்துக்கோங்க, இப்போ தான் வந்து மேலே வந்து காட்டினார். 4:37 PM வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு கைஸ். ஸோ வேறு லெவலாக வந்து இவருக்கு கிடச்சிருக்கா இல்லையான்னு வந்து பார்த்துடலாம். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து சொல்லிட்டு இருந்தனால நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து பண்ணுறீங்க, ப்ரோ சொல்லாதீங்க, அப்போ தான் வந்து சர்ப்ரைஸாக இருக்கும்னு. இப்போ இவருக்கு என்ன கிடைக்குதுன்னு வந்து பார்த்துலாம். ஆக்சுவலாக வந்து சீசன் 13 வந்து அப்போ வந்து போயிட்டுருந்துச்சு இவர் வந்து கிரேட் ஓப்பன் பண்ணும்போது. அதாவது வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தேனே, இவர் வந்து ஜூலை 10 அப்போ ஓப்பன் பண்ணாராம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எது வந்து ஓப்பன் பண்ண போகிறாருன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்ளை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. என்ன கிடைக்குதுன்னு பார்த்துலாம். ஸோ வேறு லெவலுங்க. ஸோ வேறு லெவலு ஓபி. ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. சப்ளைலலாம் வந்து பார்த்திங்கன்னா 40-50 ஓப்பன் பண்ணால் கூட பர்மனெண்ட் வந்து கிடைக்கிறது கஷ்டம்தான். ஸோ இவருக்கு வந்து கொடுத்துட்டாங்க கைஸ். வேணால் டைம் வந்து கேட்டிருந்தீங்களே, இந்த டைம் வேணால் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவருக்கு நல்லதாக வந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து சப்ளை வந்து முடிச்சிட்டாரு. இப்போது பார்த்தீங்கன்னா கிளாசிக்கு ஃபஸ்ட்டு கிளிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ரி, வேறு லெவலுங்க இவர். ஸோ உண்மையிலே வந்து வேறு லெவலு. ஒரு வேளை அந்த டைம் நல்லாயிருக்கா இல்லை இவருக்கு லக்கு நல்லா இருக்கான்னு வந்து தெரியல. ஸோ நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணோம் டைம் நல்லா இருக்குன்னு யாரை நினைக்கிறீங்களோ. ஸோ அவங்க வந்து இந்த டைமில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படிலாம் இல்லை ப்ரோ, லக் இருந்தால் தான் வந்து கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா. ஸோ லக்கு தான் அவங்களுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்னேட் வந்து கொடுத்துட்டாங்க. உண்மையிலேயே வேறு லெவல் இவர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைம் அவரே வந்து காட்டுறாரு பாருங்கள், இந்த டைமில் நல்லா கிடைக்குதுன்னு அவரே வந்து காட்டிடுறாரு மேலே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளேசியர் M416 எய்ம் வந்து பண்ணுறாரு, கிடைக்குதா இல்லையான்னு வந்து பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அவுட்ஃபிட்டு. ஸோ உண்மையிலேயே வந்து சூப்பர். வச்சுருந்ததே வந்து பார்த்திங்கன்னா 16 கூப்பன் தான் வந்து நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து ஒழுங்காக வந்து கிளாரிட்டி வந்து தெரியல, அவர் சென்ட் பண்ணும்போது இமெயிலில் வந்து குறைஞ்சிட்ருக்கு கிளாரிட்டி. ஸோ எத்தினி கூப்பன் தெரியல, 16 தான் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவுட்ஃபிட்லாம் வேறு லெவலாக கிடைக்குது, அகைன் அகைன் வந்து கொடுத்துட்டே இருக்காரு கைஸ். ஸோ நீங்கள் வேணால் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் வந்துருக்கும். ஓகே, இப்போ வந்து ப்ரீமியம்க்கு வந்து வந்துட்டாரு. ப்ரீமியமில் ஏதாவது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கிடைக்குதான்னு வந்து பார்க்கலாம். ப்ரீமியமில் வந்து 5 கூப்பன் வந்து வச்சுருக்காரு கைஸ். ஸோ 5ல ஏதாவது வந்து கிடைக்குதா லெஜெண்ட்ரி. ஏன்னா வந்து இவருக்கு டைமிங்லாம் வந்து வேறு லெவலாக இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து RP100 வந்து கலெக்ட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட்டு அச்சீவ்மெண்ட்ஸில் ஒரு 5 ப்ரீமியம் கூப்பன் வந்து கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து அதையும் வந்து ஓப்பன் பண்ணுவார்னு வந்து நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து அகைன் வந்து 6 கூப்பன் வந்து இருக்குது. ஸோ ஏதாவது வந்து லெஜெண்ட்ரி கிடைக்குதான்னு வந்து பார்த்துடலாம். லெஜெண்ட்ரி கிடைக்கல. ஸோ ப்ரீமியமில் இவருக்கு லக் இல்லாமே வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்ன கிடைக்குதுன்னு வந்து பார்த்துடலாம். கேரண்ட் ரிவார்டு. ஸோ கேரண்ட் ரிவார்டு மட்டும் தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஓகே கைஸ், கேரண்ட் ரிவார்டு டொப்பியை கொடுக்காம இதாவது கொடுத்தாங்களேன்னு வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம். ஓகே கைஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோவில் இவருடைய கிரேட் ஓப்பனிங்க்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. ஸோ இவருடைய டைமிங் பெஸ்ட்டா இல்லைனா இவருக்கு லக் இருக்கா, ஸோ எதுன்னு வந்து சொல்லி
நெக்ஸ்ட் வீடியோ லாஸ்ட்ல வந்து நான் வந்து கிரேட் ஓப்பனிங் பண்றதுக்கு பெஸ்ட் டைம் சொல்றேன்னு வந்து சொல்லியிருந்தேன் கைஸ். ஸோ எனக்கு பிடிச்ச வரைக்கும் பெஸ்ட் டைம் எதுன்னு வந்து கேட்டிங்கன்னா ஈவினிங் 7:00 ஒரு 8:20 கிரேட் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லதாக வந்து கிடைக்குது கைஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன், நல்லதாக தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் எனக்கு பிடிச்ச டைமிங் வந்து இது. அப்படியும் இல்லையா வந்து மார்னிங் வந்து ஒரு 3:30 to 4:30 அந்த மாதிரி டைமிங்கில் ஓப்பன் பண்ணால் ஸோ மார்னிங்கும் வந்து நல்லதாக வந்து கிடைக்குது. இல்லை ப்ரோ எனக்கு டைமிங்லாம் வந்து சரியாக வராது, லக்கு தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆமாங்க கைஸ், லக்கும் வந்து சொல்ல முடியுது தான். ஸோ என்ன பண்ணுறது, சில பேர் வந்து டைமிங் வந்து கேட்குறீங்க, அதுக்காக தான் வந்து சொல்லிட்டேன். ஓகே கைஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோவில். இப்போ ஒரு வச்சு காட்டினது எல்லாமே வந்து அப்படியே வந்து பார்த்துருப்பீங்க. வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா வந்து மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே தலைவா.